Hi, welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மேங்கோ கலக்கண்ட். இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸியான ரெசிபி, நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் மேங்கோ பியூரி, அதாவது மேங்கோவோட ஃப்ளஷ் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா கூல் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதை ஒரு பேனில் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அண்ட் கட்டி இருந்ததுன்னா நீங்கள் குக் பண்ணும் போதே கரண்டியால் மசிச்சு விட்டுக்கோங்க. அண்ட் அது நான் ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 200-250 கிராம் உள்ள பன்னீரை கையால் நல்லா குட்டி குட்டியாக குறுனு குறுனியாக மசிச்சுக்கோங்க. அந்த மசித்த பன்னீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஒன்றா கலந்து குக் பண்ண போகிறோம். அண்ட் ஒரு கொஞ்சம் நேரம் ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு 10 கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 அப்படின்னா அது வந்து ஒரு 250 ml, அது ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு மொத்தமாக உங்களுக்கு 10-15 நிமிஷம் தான் ஆகும். ஒரு சூப்பரான ஸ்வீட்டை வந்து நீங்கள் நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றா எல்லாமே கலந்து ஒரு மிக்சராக ஒன்றா வந்துடுச்சு. இதை வந்து நம்ம எப்போ அது பேனில் ஒட்டாமல் வருதோ அது வரைக்கும் நம்ம குக் பண்ண போகிறோம். அதுக்கு உங்களுக்கு மொத்தமாக ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அண்ட் கொஞ்சமாக நான் சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கிறேன். சாஃப்ரான் வந்து நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு திக் ஆகிடுச்சு. 2 டீஸ்பூன் நெய் விட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிங்க அப்படின்னா அது பேனில் ஒட்டாமல் வரும். ஸோ பேனில் ஒட்டாமல் அது வந்த உடனே நாம் வந்து ஒரு கிரீஸ் பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் அதை மாற்றிக்க போகிறோம். இப்போ ஒட்டாமல் வந்துருச்சு. இது அப்படியே எடுத்து ஒரு நான் ஒரு பேக்கிங் டின் எடுத்து கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்க இந்த மேங்கோ மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஈவனாக லெவல் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா மேங்கோ கலக்கண்ட் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே நீங்கள் என்ன வேணுமோ கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டேட்ஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா நட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம், இல்லை எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் பவுடர் பண்ணி மேலே தூவிக்கலாம். ஸோ இப்போது டேட்ஸ் நான் ஆட் பண்ணிவிட்டேன். இதை ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையான மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது மொத்தமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். அண்ட் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.